ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க படுத்த படம் என்னென்னா, லியோனாரோ ஆடியோ. இந்த திரைப்படம் லியோனாரோ 2022, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் நடித்த படம்ங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலோ டைபியானி. இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரவர் யார் பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிசோ ஃபரான்சோ டெலிகேட் கம்யூனாக பண்ணியிருக்காருங்க. சரிங்க, லியோனாரோ ஆடியோ இந்த கதைகளை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். லியோனாரோ ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஆங்கில வார்த்தை கிடையாது. இப்போ லியோனாரோ அப்படின்ற என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டியன் மித்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட ஒரு கேர்ள் பேபியோட நேமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபாரின் த அதர், ஒரு ஃபாரின் லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதையும் தாண்டி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம்னா கம்பேஷன், அதாவது வந்து பேரன்பு, லைட், வெளிச்சம், எப்படி வேணால் நம்ம இதை வந்து சொல்லலாங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கம்பேஷன் தான், பேரன்பு தான் நம்ம வந்து இந்த படத்துக்கு வந்து எடுத்துக்கணுங்க. சரி, அடியோ அவரோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேர்வெல், வழி அனுப்புதல், ஒரு பேரன்பமான வழி அனுப்புதல், ஒரு மகிழ்ச்சி மிக்க வழி அனுப்புதல் அப்படின்லாம் இந்த படத்தோட அர்த்தத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். லியோனாரோ ஆடியோ வந்து ஒரு பேரன்பு மிக்க வழி அனுப்புதல் அப்படின்றது தான் ஒரு கரெக்டான டைட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. சரிங்க, சரி, இந்த படத்தின் கதைகளம் என்ன அப்படின்னா, இத்தாலி நாட்டில் லூகி பிராந்தெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாட்டிஸ்ட் வாழ்ந்தாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1850 1830 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் பிளே ரைட்டிஸ்ட், நாவலிஸ்ட், எல்லாமே வந்து மிகச்சிறந்தவர். அவர் அவரோட எழுத்து மூலிமா, மிக முக்கியமாக அவரோட பிளேஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சேர்த்தார். மிக முக்கியமாக அவரோட ஸ்டைல் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மக்களோட வெறுமையை வந்து ரொம்ப அழகாக வந்து தன்னோட பிளேல வந்து கேப்சர் பண்ணதாக சொல்கிறாங்க. 1934 இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இவரோட லிட்ரேச்சர் ஒர்க், இவரோட ஒர்க்கை பார்த்து வந்து இவரோட லிட்ரேச்சரில் வந்து இவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து நோபல் பரிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி என்னென்னா, அவர் வந்து 1930 யார் உங்களுக்கு இட்டாலி ஆண்டாங்கன்னா வந்து முசோலினி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட் ஃபேசிசம், அதாவது வந்து ஒரு ஒரு மாட்ரேட்டான ஃபேசிஸ்ட் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா துணை புரிஞ்சார் சொல்லலாம், சப்போர்ட்டராகவும் இருந்திருக்காருங்க. சரிங்க, இவரை பற்றி தான் இந்த படமே. சரி, பட் இந்த பட கதைக்களம் எப்படி வந்து இவரை பற்றி தான் அந்த மொத்த படம், இவரை பற்றி தான் அந்த படம் பேசுது. சரி, எதை பற்றி பேசுது அப்படின்னா, லூகி பிராண்டெல்லோ அவரோட இறுதி காலத்தில் இறந்த பிறகு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படம் பேசுது. சரி, அது எப்படி பேசுது, நேரடியாக பேசுதா? இல்லை, அதுதான் பியூட்டி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூன்று விதமான கொலைகளை வந்து ஒரு இடத்துல இன்டர்வைன் ஆகிற மாதிரி ஒரு கதை. ஸோ நமக்கு வந்து நான் பிளாட் அப்படி படிக்கும்போது, ஓ இது வேறு மாதிரி பிளாட்டை நான் அப்படி தான் படித்தேன். ஃபஸ்ட் ஐஎம்டியில் அப்படி பிளாட் தான் அந்த பிளாட்டை படித்து நான் படத்துக்குள்ளே போனேன். ஆனால் படத்துக்குள்ளே போன அப்புறம் தான் தெரிஞ்சு இது நம்ம நினச்சிட்டு போன படம் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு படம். டோட்டலாகவே வந்து ஃபிலிம் லாங்குவேஜை ரொம்ப டெரிஃபிகர் பண்ண மாதிரி இருந்ததுங்க. அதாவது வந்து படம் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் ஸ்டோரி டெல்லிங் முறை இருக்குது பார்த்தீங்களா, அது ரியலி ரிமார்க்கபிளாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சரி, இந்த கேமரா ஆங்கிளும் சரி, மியூசிக்கும் சரி, எங்கே தேவையோ அங்கே தான் வைக்கிறாங்க. மிக முக்கியமாக அந்த கேமரா ஆங்கிள் அண்ட் மியூசிக்கில் என்ன ஒரு பெரிய பலமாக இருக்குன்னா, அந்த கன்வேயிங் இருக்குல்ல, ஒரு ஷார்ட் மூலம் விஷயத்தை கன்வே பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆடியன்ஸுக்கு கடத்துகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அது பிரமாதம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லுவேங்க, ரொம்ப சில படங்களை தான் நான் பார்த்துருக்கேன், பட் இந்த படத்தில் வந்து அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தின் இசை ஒரு மிகப்பெரிய பலம், அதாவது எந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி இசை வேணும்னு தெரிஞ்சு அழகாக அடிச்சிருக்காங்க. நான் சொல்லுவேங்க, படத்தில் வந்து மூணாவது தேர்ட் ஆக்டில் ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஆக்டில் ஒரு மியூசிக் ஒன்று வரும், அது நிஜமாகவே வந்து ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தும், ஒரு பயமும் ஏற்படுத்தும், ஒரு தவிப்பும் நமக்கு வந்து கொடுக்கும். அது மாதிரி ஒரு ரெண்டு டைலமால ஒரு மியூசிக் ஒன்று வரும். ஸோ அந்த ஒர்க் சூப்பராக, அந்த மியூசிக் ஒர்க் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாலும் சொல்லணும். சரி, இந்த கதைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதை எப்படி நவுத்துறா டேரக்டர் திரைக்கதை மூலமாக பார்த்தீங்கன்னா, முதல் ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா அதே பெறந்துல இறந்து போகிறாரு. இறந்து போனப்புறமா அவர் பேசுகிற மாதிரி யோசிக்கிறார், எனக்கு இந்த மாதிரி அவர் வந்து நினச்சி பார்க்குற மாதிரி தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து கதை ஆரம்பிக்குதுங்க, ஃபஸ்ட் அவரோட இறப்பு. சரி, அவர் இறப்புக்கு அப்புறம் அந்த ஒரு அவரோட சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்து சுமக்கிற வந்து படத்தில் கொஞ்சம் நேரமாக வர ஃபேப்ரிசோ ஃபரான்சோ டெலிகேட் கம்யூன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆசை சொல்கிறார், இந்த இடத்துல வந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் புதைக்கணும், அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து என்னை வந்து என்ன பண்ணிடணும், என் ஊரில் நீங்கள் இது சாரி என் ஊரில் எட்டுமே நீங்கள் புதைக்கணுன்ற ஒரு இதுவை வைக்கிறார். பட் ஆனால் வேர்ல்டு வார் டூ வந்ததுனால அவரை வந்து பார்த்திங்கன்னா புதைக்க முடியாமல் போயிடுது. ஸோ அவர் ஆசை நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. வேர்ல்டு வார் டூ முடிஞ்ச அப்போ தான் நிறைவேற்றதுக்காக அவரோட அஸ்தியை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கதை, ஒரு அதாவது ட்ராவல் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த ட்ராவலில் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அவரை? ஸோ ஈவன் தோ இஸ் அ பிளேயர் ஐட்டிஸ்ட், ஈவன் தோ இவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின்னராக இருந்தாலும், இவர் வந்து ஒரு ஃபேசிஸ்ட் சப்போர்ட்டர். ஒரு ஒரு ஃப்ளைட் காட்சியில் எல்லாம் ஏறி உட்கார இடத்துல ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஏன் இவர் வந்து வெறுக்கிறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி. தட் சீன் இஸ் ரியலி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெயின் ட்ராவல் வரும்,
அந்த ட்ரெயின் ட்ராவலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த படத்தில். அண்ட் தென் இவரோட இது வந்து சிசிலி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து எனக்கு வந்து கரைச்சதை வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த இடமும் வந்து அழகாக வந்து பண்ணாமல் இருந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கதை நடக்கும்போதே அங்கே வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சுட்டு கொள்கிற மாதிரி ஒரு ஒரு கதை, அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் வரும். இவர் இறந்த பிறகு ஒரு ஒரு இன்னொரு இன்சிடெண்ட் மாதிரி அதை காட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேசிசம் உள்ளே வந்த பிறகு எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சு ஒரு போலீஸ்காரன் ரொம்ப மோசமானவனாக இருந்திருக்கான். ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ முடிஞ்ச உடனே அவனை வந்து தூக்கில் அவனை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டுடுறாங்க. சரி, நான் அந்த சுட்டு கொள்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது முழுக்க முழுக்க வந்து இந்த கதையில் நான் எப்படி பார்க்குறேன்னா இட்ஸ் இன்டர்வீனிங் சம்திங். அதாவது வந்து இவரும் ஃபேசி சப்போர்ட்டர் தான். ஸோ சம் வாட் வந்து இஸ் ரிலேட்டட் டு தட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து கதை சொல்லலை ரொம்ப பிடிச்சது, ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை ஏற்படுத்தும். ஆனால் நான் அப்படி தான் பார்க்குறேன். இவருடைய அந்த சப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இவர் இறந்துட்டாலுமே அது இன்னுமே ஆக்கு பிடிச்சி இது பண்ணது. பிகாஸ் இது வந்து ஃபாசிசம்ன்றது வந்து முசலோனியால் கொண்டு வரப்பட்டது. பட் இந்த இடத்துல இன்டர்லேட் பண்ணும்போது வந்து நம்ம அப்படி இன்டர்லேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையில் நான் அப்படி தான் அதை நான் பார்க்குறேங்க. மூணாவது, ஒரு நைல் என்ற ஒரு அவர் எழுதுகிற ஒரு லாஸ்ட் பிளே ஒன்று. ஸோ அந்த வந்து கொண்டு வந்து இந்த கதையை வந்து முடிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் ஒரு முக்கியமான இடையில வரும், பர்பஸாக விழுந்துருச்சுன்ற ஒரு மேட்டர். நாங்கள் அந்த கதையை சொல்லிட்டு உங்களுக்கு இது போயிடும், எனக்கு சஸ்பென்ஸ் போயிடும். பர்பஸ்ன்ற ஒரு மேட்ரு வந்து அது வந்து ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று நோக்கத்தோடும் பார்க்கலாம், இல்லை வேண்டுமென்றேன்னு பார்க்கலாம். இப்படியும் ரெண்டு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து அழகாக வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து முடிச்சிருந்தாங்க. அந்த பிளே ரைட்டில் வந்து முடிச்சிருந்த பிளேவை காமிச்சு இந்த கதையை முடிச்சது. நிஜமாகவேங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 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 இன்டெப்த்தாக ஒரு டைரக்டர் தான் விஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை விட திரைக்கதையை அமைத்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருந்தது. படம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இது ஒரு டேரக்டர் ஃபிலிம் தான். முழுக்க முழுக்க நான் வைக்கிறது தான், நான் எடுக்கிறது தான். இது உங்களுக்கு புரியுதோ புரியலோ அதை பற்றி தான் எனக்கு கவலை கிடையாது. இந்த கதையை நான் இப்படி தானே சொல்ல போகிறேன், இவர் வாழ்க்கையை நான் இந்த ஆங்கிள் இருந்து சொல்ல போகிறேன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. இட் வாஸ் ரியலி சூப்பர் ஒர்க். நிஜமாகவே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பவுலோ டேவியானே வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக பாராட்டியே தீர்ந்தாங்க. அதே மாதிரி படத்தோட டைட்டிலுமே வந்து அசா சூப்பர் டைட்டிலாக நான் சொல்லுவேன். அதாவது வந்து நான் எப்படி டைட்டில் பார்க்குறேன்னா கம்பேஷன் ஃபேர்வெல், அதாவது வந்து பேரன்பு மிக்க வழி அனுப்புதல், அப்படி தான் வந்து இடத்துல பார்க்க முடியும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 2022 பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து வின்னருங்க, ஃபிப்ரசி ப்ரைஸ். அதை தவிர்த்து கோல்டன் பெர்லின் பியருக்கும் இந்த படம் வந்து நாமினி ஆகிடுதுங்க. டெஃபினட்டாக நீங்கள் லியோனாரோ ஆடியோ படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜினல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.